எல்லாருக்கும் தேங்க்யூ. தியேட்டரில் வந்து படம் பார்க்கறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. இந்த படத்தை வெற்றி படம் ஆக்கிய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ரொம்ப நேரம் பேச விரும்புகிறேன். ஏண்டா படம் போடணும் வாஷிங் மிஷினா யார் பார்த்து கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா போயிருக்கேன். இந்த வாஷிங் மிஷினில் பங்கு இருக்குது எனக்கு தடுப்பு நான் மட்டும் ஒரு நாள் வர முடியாது. இன்னும் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் இந்த படம் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்குறதுக்கு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த படத்தை வெற்றிப்படம் ஆக்கிய அத்தனை பேருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர், என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய ஹீரோ சார், ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் பெரிய நன்றி சொல்கிறேன். நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே ஆடியன்ஸை பார்க்குறதுல. அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள் பட்டாளத்துக்குள்ள நடிக்க வச்சதுக்கு ஐக், முதல்ல இந்த படத்தோட டைரக்டர் ஐக் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஒரு ஸ்கூல் இன்ஸ்டியூட்லேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ் கூட நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அண்ட் சூரி பிரதருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி தான் ஒர்க் அவுட் ஆகணும் காமெடியில், அது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அதெல்லாமல் ஸ்ரீவித்யாவுக்கும் நன்றி. அண்ட் இந்த தியேட்டர் நிறுவனம் கமலா நிறுவனங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்ட், இந்த மாதிரி ஒரு தியேட்டரில் ப்ரெஸ் மீட் வைக்கிறது. ஸோ சாரி எல்லோரையும், நம்ம அவங்களோட ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பாயில் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. இங்கே கூடியிருக்கும், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் ரசிகர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டோம். பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டோம். இந்த கமலா தேட்டரின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சகோதரர் கல்யப்பன் அவர்களுக்கும், நாகப்பன் ஐயா அவர்களுக்கும், மேலும் என்னுடைய அந்த சகோதரர் கணேஷ் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த நிகழ்ச்சியினை இவ்வளோ குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கமலா தேட்டர் நிறுவனத்திற்கு மற்றும் இங்கே பணி செய்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ள மக்களுடைய வணக்கங்களை கூறி இந்த சங்கிலி பொங்கலி கதவு துறை இயக்கிய இருப்பவர் ஐக். ஐக் என்பவர் என்னுடைய சொந்த தங்கையின் மகன் ஆவார். அதாவது நடிகர் எம்ஆர் ராதாவுடைய பேரன். நீங்கள் வந்து எப்பயுமே நடிகர்கள் குடும்பத்திற்கு எப்பயுமே பெரிய ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் இப்பொழுதும் நீங்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முதல் படம் ஐக் வந்து பிரியதர்ஷன் டைரக்டர் பிரியதர்ஷன் இருந்தவர், சகோதரர் கமலஹாசன் கிட்ட இருந்தவர். அதனால் அவர்கிட்டலாம் பணி செய்து விட்டு தான் யாருமே எம்ஆர் ராதா பேரன்னுன்னு வாங்க உங்களுக்கு ஒரு படம் தரணும் யாரும் கூப்பிடல. ஆனால் இதே போல் சிரமப்பட்டு ஏறத்தாலும் 3 ஆண்டுகள் சிரமப்பட்டு இந்த படத்தை இப்போ வந்து பாக்ஸ் கம்பெனி மூலியமாக, அதுலேயும் சகோதரர் அட்லீ மூலியமாக இந்த படத்தை தயாரித்திருக்கிறார், இயக்கியிருக்கிறார். அதில் சகோதரர் ஜீவா அவர்களும், சகோதரர் சூரி அவர்களும், சகோதரர் இளவரசன் தம்பி ராமையா அவர்கள் போன்றவர்கள்லாம், திவ்ய தரிசனி ராதிகா போன்றவர்கள்லாம் பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து, கோவை சரள, வாசு விக்ரம், மயில்சாமி போன்றவர்கள் எல்லாம் பெரிய அளவிலே மக்கள், ராஜேந்திரன் உள்பட அத்தனை பேருமே இதில் ரொம்ப ஒத்துழைச்சிருக்காங்க. எப்பவுமே நீங்கள் நடிகர்கள் திரையில் தான் பார்ப்பீங்க, எதிர்க்க அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் மிந்தி அப்படி அல்ல, நாங்கள் அதாவது என்னுடைய நான் ரொம்ப இளமையான ஒரு வில்லனாக நடித்து கொண்டிருக்கும் போது அப்போ இப்படி தான் தியேட்டரில் கூப்பிடுவாங்க, தியேட்டருக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் செல்வோம். எங்கள் ரசிகருடைய ஆரவாரம் அதெல்லாம் பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ரசிகர்கள் போடுற பிச்சை காசில் தான் நடிகன் வாழ்கிறான்டான்னு சொல்லுவார். அதனால் நீங்கள் போடுற காசில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு மரியாதை கொடுத்து இப்போ வந்து இந்த கமலா தியேட்டருக்காரங்க நிறுவனத்தார் அண்ணா வரதே வரீங்க. எல்லோரும் வந்தீங்கன்னா மேடையிலேயே நீங்கள் வந்து ஆடியன்ஸை பார்த்து எங்கள் தியேட்டருக்கு வர ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. இதே போல் வர வேண்டும், தனித்தனியாக ஒரு ஷோ நடத்துறதோட ஃபங்க்ஷன் நடத்துறதோட இப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னார். அந்த எண்ணத்திற்காக அவருடைய அவருக்கு, ஏன்னா அவங்க குடும்பமே அவங்க அப்பா சித்தம்பரம் ஐயாவிலேருந்து சினிமா மீது ஒரு பெரிய ஒரு மோகம் கொண்டவங்க. மோகம்னா ஒரு முட்டாள்தனமான மோகம் இல்லை, அறிவான ஒரு மோகம்.
ஏனென்றால் சினிமாக்காரனுக்கு தெரியாத அறிவே கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு. சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு டாக்டர் சொல்லும் போது டாக்டர் வரலாமா அரசியலுக்கு, அது தவறு. அதனால சொல்றேன் நான். ஏன்னா சொல்றேன்னா அந்த ப்ரொஃபஷனல் இருக்கும்போது எப்படி அரசியலுக்கு வரக்கூடாதோ அது மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் இருக்கவும் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனால் நடிகர் நினைத்தால் சாதிக்கலாம். அதை ஞாபகம் பேரறிஞர் அண்ணாவிலிருந்து ஆரம்பித்து இன்று வரை இந்த கலைத்துறையை சம்பந்தப்பட்டவர்கள் இருந்துகொண்டே இருக்கிறார்கள் அரசியல். அது ஒன்றுமே தவறு கிடையாது. கே பி சுந்தரம்பாள் காலத்திலிருந்து சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். கே பி சுந்தரம்பாள், டி கே எஸ் அண்ணாச்சி போன்றவர்கள் எல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள் சுதந்திர போராட்டத்திற்கு. அதனால் என்றுமே நடிகர்கள் மனதில் மக்கள் மனதில் நிற்பவர்கள், எப்பவுமே மக்களுடைய மனதில் எப்பவுமே நிற்பவர்கள். அதனால் அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் இந்த கமலாக்கட்சி நிறுவனத்தால். இப்போ கூட நாங்கள் வெளியூர்லாம் போயிட்டு வந்தோம், அத்தனை இடத்துலையுமே நல்ல வரவேற்பு இருந்தது, நல்ல அருமையாக ரசித்தார்கள். இப்போ நீங்க நல்லா ரசிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம்னா எங்களுக்கு நல்லா நிறைய இருக்கு. நான் ஒரு சின்ன வேஷம் பண்ணியிருக்கேன் படத்தில், அதனால் அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி எங்கள் உறவினர்கள்லாம் நிறைய பேர் எங்கள் குடும்பத்தாரெல்லாம் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி இப்படின்னு எல்லாருமே முன்னாடியே வந்துட்டாங்க இதை பார்க்கணும்னு. அதே போல் இப்போ பார்க்கும்போது இன்டர்வில் பார்க்கும்போது தான் துர்காமா வந்து தெரியுது, பாஸ்கர் வந்து தெரியுது, உங்கள் குடும்பத்தாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் வணக்கங்களை கூறி, தயவு செய்து உண்மையை உண்மை என்று எழுத வேண்டும். இந்த படத்தை ஜனங்கள் ரசிக்கிறாங்கன்னா அதை தான் நம்ம பார்க்க வேண்டும். நம்மளுடைய ரொம்ப அறிவான ஒரு தரத்தை வச்சுக்கிட்டு இல்லை அந்த படம் மாதிரி இல்லையே இந்த படம் மாதிரி இல்லையேன்னு சொல்லவே தேவையில்லை. இருக்கிற படம் ஒழுங்காக ஓடிட்டு இருக்காருந்தான். ஏன்னா இப்போ தமிழ் படங்கள் ஓடுவதில்லை. மூணு நாள் தான் வெற்றி படம்னு சொல்கிறாங்க. இது இப்போ கிட்டத்தட்ட ஐந்தாவது நாள் ஹவுஸ்ஃபுல்னு போர்டில் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஓடுகிறது என்றால் மிகவும் பாராட்டுகிறேன். சகோதரர் ஜீவா அவர்கள் நல்லெண்ணத்திற்கு இந்த படம் மிகவும் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்ல மனிதன் ஜீவா அவர்கள். ஏன்னா அவங்க அப்பா வந்து சௌத்ரி அவர்கள். இதை நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன். அவர் கூட நினைப்பார் என்னடா எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன்னு. தெரியாதவங்களுக்குலாம் சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படின்னா டெய்லி பாருங்கள் சினிமாவில் காமிக்கும் போது ஒரு லக்ஸ் சோப்பை காமிப்பாங்க, ஒரு அம்மா குடிக்கும் ரொம்ப நுரையாக வரும். வந்தவுடனே நான் என் மேனி பளபளப்பாக இருப்பதற்கு லக்ஸ் அப்படி காமிக்கும். அதை பார்த்துக்கிட்டே இப்போ ஆம்பளைங்களா இருந்தா அப்புறம் லக்ஸ் வாங்கிடலாம் என் பொண்டாட்டி அப்படி ஒரு யோசனை வரும். அப்புறம் பொம்பளைங்க நினைப்பாங்க பரவாயில்ல அண்ணம்மா நிறையா இருக்கு அப்போ நம்ம வாங்கணும். இதுதான் விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் விட்டாங்க லக்ஸன்னா நம்ம ஜனங்க உடனே சிந்தல் சோப்பு வாங்கிட்டு போயிடுவான். அதுக்காக சொல்கிறேன். அதனால் நாங்களாம் விளம்பரத்திலேயே இருப்பவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் எங்களை. அதனால தான் இதை சொல்கிறேன். சௌத்ரி ஐயா அவர்கள், அதாவது ஜீவா அவங்க அப்பா அவர்கள், என்னை போன்ற சகோதரர் விஜயகாந்த் போன்றவர்கள் எல்லாம் வளர்த்து விட்டவர். முக்கியமாக சரத்குமாரை பெரிய அளவிலே வளர்த்து விட்டவர், கே எஸ் ரவிக்குமாரை பெரிய அளவிலே வளர்த்து விட்டவர் அவருடைய தந்தையார் அவர்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் இயக்குனர் விக்ரம் அவர்களையும் வளர்த்து விட்டவர் அவர் தான். அதனால் நல்ல மனிதன் சகோதரர் ஜீவா அவர்கள். அவரோட இணைந்து பணியாற்றியது எனக்கு சிறப்பாக இருக்கு. அவர் சொல்லிகிட்டே இருக்கார் ராதா ரவி சாரோட முதல் தடவை தான் நடித்தேன், ரொம்ப சிறப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெரிய அனுபவம். ஒரு அனுபவம் கிடையாது, கத்திரிக்கை கிடையாது. இப்போ என்னை புக் பண்ணதெல்லாம் எதை வச்சுன்னா நான் படத்தில் முன்னெல்லாம் நடித்தேன், அதை வச்சு இல்லை. எல்லாருமே இந்த இன்டர்நெட்டில் நான் பேசினதை வருது பாருங்க யூடியூப்பில், அதை பார்த்து பார்த்து அண்ணா அந்த யூடியூப்பில் பேசுன மாதிரியே நீங்கள் வரணும்னு படத்தில் அப்படியே நடிங்க என்னன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ எனக்கு வாழ்வு கொடுக்குறது இந்த இன்டர்நெட் பீப்புள் தான். அதனால் அவங்களுக்கு தான் முதல்ல நான் எப்பவுமே நன்றியை சொல்வேன். அதனால் இதெல்லாம் காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. அதனால் அனுபவம் அதெல்லாம் இருக்கலாம், இருந்தால் கூட காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த காலத்திற்கு ஏற்றார் போல் எப்படி இருந்தாலும் கமலா தடுப்பாருங்க அந்த பழமையோடு என்னெல்லாம் அழைச்சி இப்படி ஒரு நல்ல ஒரு விழா நடத்தியதற்கு, அறிமுகம் எங்களை படுத்தியதற்கு, அந்த குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியை கூறி. ஏன்னா நாங்களும் கலை குடும்பம், அவங்களும் கலை குடும்பம், ஜீவா அவர்கள் கலை குடும்பம், எல்லாருமே கலை குடும்பம். நாடகத்தில் இருந்தவர் தான் சூரிய அவர்கள், மதுரையில் நாடக கப்பல்லாம் நடிச்சிருக்காரு. அதனால் எல்லாருமே அந்த கலை குடும்பத்தில் இருந்தவர்கள். அதனால் இன்னும் இருக்குது இன்டர்வலுக்கு மேலே சூரியோட இன்னொரு காமெடியெலாம் இருக்குது. அது ரொம்ப அற்புதமாக இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும். எப்படி இதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் முடிச்சிருக்காரோ அது மாதிரி. ஏன்னா நிறைய பேர் வெளியே போகும்போது வாஷிங் மிஷின் வாங்கிட்டு தட்டா போகணும் தான் நினைக்கிறானே, மற்ற கருத்தை விட்டுருவாங்க. அதனால அப்படி இருக்கும்போது அதுவும் நல்லது. என்ன வாஷிங் மிஷினுக்கு ஒரு வியாபாரம் இல்லையா, அது தவறு கிடையாது. என்னன்னா கையில தோக்கி வந்தாதான் கஷ்டப்படுறாங்க சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு குடும்பத்தின் சார்பாக. என்னுடைய
எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றி கூறுவதற்கு. இப்ப என்ன தெரியுமா அவர் கேள்வி கேட்டார்னா, எங்க இப்ப எல்லாருமே நிறைய பத்திரிகாரங்க வரும்போது என்னுடைய நண்பர்கள் சில பேர் கேட்டாங்க, அதுல என்னங்க இப்படி எல்லாம் எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க, எல்லாமே கட்சி தான் ரஜினி சார் சொல்லவில்லை, பொதுவாக இப்படிலாம் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் எங்க அப்பா சொன்னதான் ஞாபகம் வந்தது. அதாவது ரத்தகிரியில சொல்றாரு, தலாளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவன், பத்தாயிரம் பட்டினி பட்டாளம் எடுக்கிறீங்க. அப்ப சொல்றாரு இந்த வரிசையில் இவர்கள் எல்லாம் வந்துவிடக் கூடாது என்று ஆண்டவுடைய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.